அன்பார்ந்தவர்களே, அவர்கள் இருவரும் திருடர்கள். திட்டம் திட்டி ஒரு வீட்டுக்குள் நுழைகிறார்கள். யாரும் இல்லாத நேரம் என்னவெல்லாம் பார்க்கிறார்களோ எல்லாவற்றையும் சூறையாடுகிறார்கள். இறுதியாக வீட்டிலே அமர்ந்து தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த திருடிய பொருட்களை சரிபாதையாய் பகிர்ந்து கொண்டு தங்கள் பெயர்களை அனைத்தையும் சொல்லிக் கொள்கிறார்கள். பெயரை விட்டு அழைத்துக் கொள்கிறார்கள். திடீரென்று அவர்கள் காதில யாரோ பேசுவது போல ஒரு சத்தம் கேட்கிறது. மிரண்டு போய் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு கூண்டுக்குள்ளே கிளிகள், இரண்டு கிளிகள் பேசுகின்றன. அவர்கள் அருகில் சென்று பார்க்கிறார்கள். அதில் ஒரு கிளி சொன்னதாம், நான் உண்மையை சொல்லுவேன். மற்றொரு கிளி சொன்னதான், நான் பொய் சொல்லவே மாட்டேன். மிரண்டு போகிறார்கள் இவர்கள். மீண்டும் அந்த கிளி சொல்கிறது, நான் உண்மையை சொல்வேன், மற்றொன்று நான் பொய் சொல்லவே மாட்டேன். அவர்கள் அந்த கூண்டை எப்படியாவது உடைக்க முற்படுகிறார்கள். ஆனால் முடியவில்லை. அது பெரிய கம்பிகளால் மிக அழகாக செய்யப்பட்ட பலமான ஒரு கூண்டாக இருக்கிறது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த கிளி எங்கே வெளியில் சொல்லிவிடுமோ என்று பயப்படுகிறார்கள். இந்த கிளி மீண்டும் சொல்கிறது, நான் உண்மையை மட்டுமே சொல்லுவேன், மற்றொன்று நான் பொய் சொல்லவே மாட்டேன் என்று சொல்கிறது. இறுதியாய் மிரண்டு போய், பயந்து போய், ஏனென்றால் அவர்கள் பெயர்களை சொல்லியே அவர்கள் அழைத்து கொண்டார்கள். அவர்கள் பொருட்களை அந்த கிளிகளுக்கு முன்பாகவே பகிர்ந்து கொண்டார்கள். எனவே இவர்களை பற்றி இந்த கிளிகள் உண்மையை சொல்லிவிடுமோ என்ற பயத்தில் என்னவெல்லாம் திருடினார்களோ அவற்றையெல்லாம் அங்கு வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த கிளி, இந்த இரண்டு மட்டும்தான் பேசும். ஒரு கிளி நான் பொய் சொல்ல ஒரு கிளி நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லும். மற்றொரு கிளி நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று சொல்லும். எனவே அன்பார்ந்தவர்களே, உண்மை உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவர் இயேசுசாமி இன்றைக்கு நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் இறைவார்த்தை 31-42 வரை உள்ள இறைவார்த்தையில் இயேசுசாமி சொல்கிற செய்தி, என் வார்த்தையை நீங்கள் கடைபிடித்தாய் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். அன்பார்ந்தவர்களே, உண்மை நம்மை விடுதலையாக்கும். நம்மை சுற்றி எவ்வளோ பொய்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அந்த பொய்மையிலிருந்து இந்த உண்மை விடுதலையாக்கும். உண்மையுள்ளவர்களாய் வாழ இந்த நாள் முழுவதும் நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையுள்ள மகனாய் மகளாய் நான் வாழ்வேன் என்று வாழ்ந்து பாருங்கள். இந்த நாள் உங்களுடைய ஆசீர்வாதம், உண்மையாய் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தா என்று செபிப்போம். ஆமேன்.